ம் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரை ஸ்கின் வறண்ட சர்மம் இருக்கிறவங்களுக்கான ஒரு ஸ்க்ரப்பர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போ ஸ்க்ரப்பர் வெரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷனை கண்டிப்பாக தரும் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிடாதீங்க இந்த மெத்தடை நான் கடந்த பதினஞ்சு வருஷமாக பயன்படுத்திட்டு வரேன் டெய்லி நம்ம பயன்படுத்தலாம் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது அலர்ஜி இருக்கவங்க மட்டும் டெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க சன் டேன் கூட தொடர்ந்து உபயோகப்படுத்துகிறப்போ போயிடும் இந்த ஸ்க்ரப்பருக்கு நம்ம என்ன தேவைன்னு இப்போது பார்த்துடலாம் ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து பால் இந்த பால் வந்து ரா மில்க்காக எடுத்துக்கோங்க அதாவது காய்ச்சாத பாலாக எடுத்துக்கோங்க காய்ச்சின பால் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஆயில்னஸ் வந்து ஸ்கின்னுக்கு கொடுக்காது அதனால தான் ரா மில்காக உங்களை எடுத்துக்க சொல்கிறேன் இப்போ இந்த ஜீரகத்தை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த பொடி பண்ண ஜீரகத்தில் நம்ம இந்த பாலை வந்து ஆட் பண்ணணும் இது வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் முகத்துக்கு மட்டும் போடுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் போதும் இப்போ வந்து ஃபுல் பாடிக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ரெண்டு இல்லை மூணு ஸ்பூனு ஜீரகத்தை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓவரமாக வச்சுருங்க நல்லா ஊறட்டும் இந்த ஸ்க்ரப்பர் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ ஊறினதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பரை எடுத்து இந்த மாதிரி ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க லைட்டாக ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் ப்ரெஷர் கொடுக்காம தடவுனா போதும் வீக்லி ஒன்ஸ் மட்டும் மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரப்பரை டூ டு த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு முக்கியமாக கழுத்தில் இந்த கழுத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா செயின் பட்டு பட்டு சில பேருக்கு கருப்பாக இருக்கும் அங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து வாஷ் பண்ணக்கூடாது ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸு நல்லா காய விட்டுடுங்க சுத்தமாக நல்லா ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆகினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வாஷ் பண்ணணும் சோப் இல்லைனா ஃபேஸ் வாஷ் உபயோகப்படுத்தி நல்லா கழுவிடுங்க எப்போதுமே இயற்கையாக நம்ம வந்து ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ணுறப்போ நல்ல முகத்தை கழுவிடணும் அப்படி இல்லைன்னா அந்த முகத்தில் இருக்க போர்ஸ்லாம் போய் நல்லா அடைச்சிக்கும் பிம்பிள்ஸ் இல்லை ரேஷஸ்லாம் எல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ